வித்யா, ஏ வித்யா, தொண்ட கிழி கத்துறனே வித்யா, ஏ வித்யா, எங்கடி போய் தொலைஞ்ச கருமாந்திரமே, வாரீங்க. என்னம்மா ஏன் இப்படி வீட்டுல திருடம் போன மாதிரி கத்துற? ஆமாண்டி, இங்க அப்படியே தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்குது பாரு, திருட வந்து அள்ளிட்டு போறதுக்கு. ஏண்டி இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருந்த பால் அல்வா எங்கடி? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, பால் அல்வா எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது? ஆமா, என்ன சத்தம்? ஆட பாவி, நீதான் தூக்கிட்டு போய் தின்னுட்டு இருக்கியா? குடுறாய்க குடுறா. வீட்டுல ஒண்ணுத்த விடுறது இல்ல. உடச்ச கடலை, தேங்காய் பத்த, மோர் மிளகா, எப்ப பார்த்தாலும் உன் வாய் கிரைண்டர் மாதிரி எதையாவது உன்ன போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கு. பத்தாததுக்கு இப்ப இது வேறையா? வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து தண்டமா திங்குற உனக்கு எப்படிதான் இதெல்லாம் ஜீரணமாகுதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏமா, அவர் என்ன தங்க பாஸ்பத்தி எடுத்து சாப்பிட்டாரு, அல்வா தானே விட்டு தொலை? ஆமாடி, ஆமா அல்வா தான். ஆனா இது சாதாரண அல்வா இல்ல, பால் அல்வா. அதுவும் என் புது மருமக சங்கீதா பாஸ்கர் கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு அவ கையால செஞ்சு கொடுத்தது. அத திருடுதீங்க, இவன் யாரடி? இத பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்னது ஓவரா பேசுறேனா? என்னடா பண்ணுவ? இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஒழுக்கமா உழைச்சு சாப்பிட யோகித இல்ல, ஓவரா பேசாதன்னு பெருசா உத்தரவு போடுறாரு. ஆமா, நீங்க மட்டும் என்ன உழைச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அபி ஆண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு கிடைச்சிருக்கு, அவங்கள திருவோடு எடுக்க வைக்காம விட மாட்டீங்கல்ல நீங்க? இதெல்லாம் நீ பேசாதரா. என் மகனுக்கு பொண்டாட்டிய வர்றவ இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுற நான் அனுபவிக்கிறேன், அத கேக்க நீ யாருடா? அதுவும் பொண்ணு வேணும்னு நான் எவன் வீட்டு படியாவது மிதிச்சிருப்பேனா சொல்லு? ஐயோ, ஏன் அந்தஸ்த பாத்து அவங்களா தேடி வராங்க, பொண்ணு குடுக்கறாங்க, அவங்க 1000 சீர் செலுத்தி செய்வாங்க, அதை எடுத்து செலவு பண்றது ஊர் உலகத்துல நடக்காதது இல்லையே. நான் அவங்க காசுல திங்குறேன், நீ அதையும் திருடி திங்குறியே, இது அதை விட கேவலமா இல்ல? பேசறான் பெருசா, என் கிட்ட வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்காத, போ ஓன்னு ஒரு ஏப்ப விட்டுட்டு போய் படுத்து தூங்கு, தின்னதாவது சரிக்கட்டும். ஐயோ, இவன் கிடி வந்த கலா, வா வா. எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன்க்கா. ஏதோ மாமியாரும் மருமகனும் பேசிட்டு இருந்தீங்க, அதான் ஒதுங்கி நின்ட்டேன். உங்க மகனுக்கு கோடீஸ்வரம் வீட்டுல சம்பந்தம் பேசி மூணாவதா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே, அத சொல்ல வேண்டியதானே? அதான் உன் மருமவனே சொல்றாருல, அப்புறம் ஏங்கா மறைக்கிற? முதல்ல உன் புருஷனை உள்ள கூட்டிட்டு போ, இல்ல இவன் வாயிலே அல்வா கிண்டிடுவேன். சொல்லிட்டு போ. ஏங்கா கோச்சிக்கிற? நானே வந்து போய் வந்திருக்கேன். சரி சொல்லி தொலை. அதான் அந்த ராஜேஷ் பையன் அடிக்கடி கூத்தடிக்கிறான்னு சொன்னல, ஏன் எவளையாவது கர்ப்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைன்னு வந்து நிக்கிறானா? அட, அது இல்லக்கா, உன் மருமகன் அபி இருக்கால. சரி சரி, முறைக்காத, இப்பதான் புது மருமவளை புடிச்சிட்டிய, அப்புறம் இதுக்கு அவளை பத்தி பேச்சு. அக்கா, அந்த ஆர்த்தியில வெள்ளத்தோல சிரிக்கி அவளை மறுபடியும் அந்த ராஜேஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, பாஸ்கர் கூட சொன்னா, நான் என்னமோ கோவத்துல என்னன்னு கூட கேட்காம விட்டுட்டேன். ஆமா, இவனே போய் கூட்டிட்டு வந்தானா? அவன் கூட்டிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்லையாக்கா, அதான் நியாயத்துக்கு மறுபிறவின்னு ஒத்தி என் வீட்டுல இருக்கால என் தங்கச்சி, அவள்ல போய் கூட்டிட்டு வந்திருக்கா? ராஜேஷும் காலம் பூராவும் சேர்ந்து வாழவே கூடாது, அதுக்கு நீதான்க்கா ஒரு வழி பண்ணணும். ஏண்டி என்ன பார்த்தா, என்ன குடிய கெடுக்கிற குப்பாய் நினைச்சிட்டியா? போ போய் அதுக்கு வேற எவளையாவது பாரு. ஐயா, எப்படி எப்படியோ வலைய போட்டு ஒரு கோடீஸ்வரம் பொண்ண மருமகளாக்க போற, இதுக்கு ஒரு ஐடியா சொல்ல மாட்டியாக்கா? பாத்தியா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வரம் கொடுத்தவன் தலையிலயே கைய வைக்கிற மாதிரி என்கிட்டயே வந்து உன் வேலைய காட்டுறியே. இப்ப என்ன, அந்த ஆர்த்தி ராஜேஷோட வாழக்கூடாது அவ்வளவுதானே? ஆமாக்கா. ஏய், இப்பதானே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு கூடி கொலவட்டும், அப்புறம் ஒண்ணு கொண்டு முறைச்சிட்டு நிக்கும். அப்போ உன் வேலையை காட்டுனு வச்சுக்கே, சொல்லமோ பிச்சுட்டு ஓடி போயிடுவா. இந்த யோசனை எனக்கு தானாம போச்சே. சரிதான், சரி என் பிரச்சனை விடுக்கா. யாருக்கா அந்த பொண்ணு?
பொண்ணா? ஐ, நடிக்கிற பாத்தியா? அதான் கோடீஸ்வரம் பொண்ணுன்னு உன் மருமவனே சொல்லிட்டு போனார்ல. அப்பவே அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு ரஞ்சனி என்ற பொண்ண கட்டி வைக்க பார்த்த, அவளும் செத்து போயிட்டா. மறுபடியும் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற? அடியே, அந்த ரஞ்சனி பிச்சைக்காரடி. ஆனா இப்ப பாத்திருக்கேனே, அவ கணக்கு வழக்கு இல்லாத சொத்து சுகமுள்ள கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணுடி. அந்த பொண்ண என் புள்ள பாஸ்கருக்கு கட்டி வச்சு அந்த அபி முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்டி. அப்போ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ண பிடிச்சது உண்மைதான் சொல்ற? அடியே கலா, உன் வேலையை என்கிட்டயே காட்டிட்ட பத்தியா? போட்டு வாங்கிட்டியடி. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் உளறி வச்சிட்டேனே. இந்த பாரு, வெளியில எங்கயும் சொல்லாதடி. என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு, நான் ஏன் போய் வெளியே சொல்ல போறேன்? சரி வேற, பாத்து யாருக்கும் அல்வா குடுத்துறாத. குடுக்க மாட்டேன்டிமா, குடுக்க மாட்டேன். ஐயோ, இந்த மைக் செட்டு வாயழைக்கு வேற தெரிஞ்சு போச்சே. இனிமே நான் இவளுக்கு வேற பயப்படணும், இல்லாட்டி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துருவா. எல்லாம் ஏன் தலை எழுத்து? யார் சொன்னது? அதெல்லாம் தற்காலிகம். நிரந்தரமா அபி அம்மா கையில தான் ஆபீஸ் இருக்கும். யார் அந்த குள்ள பையன் சொன்னானா? அவன் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு கேக்குறீங்களே சார். போன வையுங்க சார். கிளம்பிட்டானுங்க. சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். வீட்டுல யார் இல்லையா? இருக்காங்க சார், மேல இருக்காங்க. கூப்பிடுங்க. கூப்பிடுறேன், நீங்க உட்காருங்க சார். வீடு தேடி வந்திருக்கேன், வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? சச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா. உஷா, இப்ப நீ என்ன மாமான்னு கூப்பிட்டியே, அது மனசார சொன்ன வார்த்தை தானே? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? மனசார சொல்லாம வெறும் வாய் வார்த்தையா சொல்லுவேனா? உஷா, அப்படி நீ உண்மையா சொல்லியிருந்தா என் குடும்பத்து மனுஷங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து என்னோட வாமா. மாமா ப்ளீஸ் உஷா. என்ன மாமா நீங்க? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? உஷா, என் பையன் உத்தமம் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். காஞ்சனா உங்ககிட்ட நடந்துக்கிற விதமும் சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உன் குழந்தைக்காகவா, மத்த யாருக்காகவும் நீ வர வேண்டாம். உன் குழந்தைக்காகவா ப்ளீஸ். நீ இல்லாம அந்த குழந்தை கதறது என்னால தாங்கிக்க முடியலம்மா. மாமா, ஆதி பண்ற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன விடுங்க மாமா, அபி இன்னைக்கு தான் தொழிலே இழந்துட்டு நிக்கிறான். அதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். அந்த ரஞ்சன் கிட்ட நான் ஏன் மாதிரி என் ஷேர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தது ஏன் தப்புதான்? அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இப்பவும் இருக்கு. நான் இப்ப அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அபி கம்பெனிக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எழுதி கொடுன்னு ஆதி என்ன வற்புறுத்துவாரு. அப்படி ஒரு துரோகத்தை செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன அபி, நீயாவது உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லக்கூடாதா? சார், உஷா தன்னோட மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை சொல்றா. அவ சொல்றதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. அத நான் எப்படி மறுத்து பேச முடியும்? என்ன அபி இது? புருஷன் வீட்டுக்கு வர சொல்லி மாமனாரே நேர்ல வந்து கூப்பிடுறாரு.
நீ என்னடா மனசாட்சி அது இதுன்னு பேசிக்கிட்ட. அம்மா, உஷா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவ ஏதோ சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இங்க வரல. நீ முதல்ல அத புரிஞ்சுக்கோ. காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும்மா, உஷா புருஷன் கூட வாழ்றது தானே நல்லது. யாருக்குமா நல்லது? காலம் பூரா வேதனையை கொடுக்கறவர்னு தெரிஞ்சு போச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்லாம எப்படிமா வாழறது? அப்படியே வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்குமா? சந்தோஷம் இருக்கட்டும் அபி, பொம்பளை புருஷன் கூட இருக்கிறது தானே சரி, அதானே அவளுக்கு பாதுகாப்பு. அடேங்கப்பா, பாதுகாப்பாம் பாதுகாப்பு. நாலு பிள்ளைங்களோட உன்னை நடு தெருவுல விட்டுட்டு ஓடி போனாரே உன் புருஷன். அப்ப உன்னோட பாதுகாப்புக்கு நீ என்னமா பண்ண? இப்ப நீ உஷாக்கு சொல்ற பாதுகாப்பு அப்ப உனக்கு இல்லாம போச்சே. அதுக்கப்புறம் நீ வாழலையா? உன்னோட பாதுகாப்பு நீ தானே பாத்துக்கிட்ட? எந்த ஆம்பளை உனக்கு துணையா இருந்தா? நாலு குழந்தைங்களோட நீ தனியா போராடி எங்களை எல்லாம் ஆளாக்கல. அம்மா, உஷா உன்னை விட படிச்சவ தைரியமானவ. அவளால அவ குழந்தைய தனியா ஆளாக்க முடியும். வாழ்க்கையில அவளால ஜெயிக்க முடியும். ஏன் சார், ஆம்பளை துணை வேணும் ஆம்பளை துணை வேணும் சொல்லி எதுக்காக ஒரு அயோக்கியத்தனமான ஆம்பளை கால பொம்பளை வேணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க சார். அபி, என்னமா பேசுறே? நான் சரியாதான் பேசுறேமா. உன்னை அம்மான்னு விட்டுட்டு ஓடி போனாரே எங்க அப்பா. அவரும் சரி இந்த ஆதியும் சரி ஒரே குட்டையில ஊர்னவங்க தான். ஒரே புத்தி தானே இருக்கும். பொம்பளைங்களை இவங்க அலட்சியமா நினைக்கிறவங்க. ஆனா நான் உன்னை மதிக்கிறேன், உஷாவை மதிக்கிறேன். அத நீ புரிஞ்சுக்க. தப்பான ஆம்பளைங்கள வேண்டாம் சொல்லி தூக்கி எறியறதுக்கு ஒவ்வொரு பொம்பளைங்களும் பழகிக்கணும். ரொம்ப தூரம் இறங்கணுங்களா? என்ன சார் இவன்? வாங்க. உங்க பேர் இடும்பன் தானே? ஏங்க நீங்க இந்த ஊர் தானே? ஏங்க நீங்க வனராஜா கிட்ட தானே வேலை பாக்குறீங்க? என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க?
ஐயா வந்து சொல்லி அதை மட்டும் பாருங்க, சும்மா நொண்ணையும் பேசப்படாது. என்ன சார் இது, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஏதாவது வாயை திறப்பான், அந்த சல்பேட்ட தம்பிகளை பத்திய சின்ன க்ளூ கிடைக்குன்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டேங்கிறானே. அந்த வனராஜாவுக்கு நம்ம மேல டவுட், அதான் இவனை கூட அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி பாப்போம் வாங்க. அதோ அவன் போயிட்டே இருக்கான் சார். ஹலோ இடும்பன், பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சார். என்ன அழகா இருக்கு பாரு. ஏங்க இதோ மூலிகை செடியெல்லாம் காட்டுன்னு சொல்லி இங்கே கூட்டு வந்திருக்கீங்க. இங்கே இருக்கிறது தான் மூலிகையா? வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. அங்கே என்னப்பா புகை வருது? அங்கே சாரா இங்கே காய்ச்சறாங்க. அங்கே காய்ச்சல் சார் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா இடும்பன்? ஏனுங்க சார்? இல்லை நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு சாராயம் வாங்கிட்டு தர முடியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் வாங்கிட்டு வரணுங்க. சரி, இதில் 500 ரூபா இருக்கு. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சாப்பிட்டு, இல்லை நீங்கள் இங்கே வாங்கிட்டு வந்துருங்க, நம்மளாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். சரி சார், நான் வாங்கிட்டு வந்துருங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, காட்டுக்குள்ளே தனியாக எங்கேயும் போகாதீங்க, ஆபத்துங்க, நான் வந்துடுங்க. என்ன சார் இது, திடீர்னு சாராயத்து மேல ஆசை? இல்ல, நமக்கு இப்போ சின்னதா ஒரு வழி தெரிஞ்சிருக்கு, அதுக்கு சாராயம் தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சான்ஸ், ட்ரை பண்ணி பார்ப்போம்.